இதில் ஒரு அத்தியாயத்தில் அந்த சுடுகாட்டில் நடக்கிற சம்பவங்கள் வரும். மொக்கராசு வந்து அவங்க மாமாவான அந்த சின்ன இருக்கான்ல, அவனுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு எலும்பு வேணும், மனுஷன் எலும்பு வேணும், எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவான். மொக்கராசும் அவங்க மாமா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவான். ஏன்னா அவங்க மாமானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சுடுகாட்டுக்கு போனால் அங்கே எலும்பு இருக்காது. அவன் வெட்டியா வந்து பார்த்துட்டு, என்ன தம்பி இந்த ராத்திரியில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், எலும்பு வேணும், எங்கள் மாமா தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து இப்போதான் ஒரு போனா வந்து எரிஞ்சிட்டு இருக்கு, அது எரிஞ்சு முடிச்சோன்னா நான் உனக்கு எலும்பு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. மொக்கராசும் அந்த போனோம் எரியற வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பான். அப்போ நடக்கிற சம்பவங்கள், மொக்கராசு பார்க்குற விஷயங்களை நம்மளுமே நம்மளோட அந்த இமேஜினேஷனில் பார்ப்போம். அங்கே நடக்கிற சம்பவங்கள் எனக்கு ரொம்ப பயமுறுத்தின மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தாலுமே கூட இதில் படிக்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது. அந்த சம்பவத்தையும் அங்கே அந்த சுடுகாட்டில் என்ன மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்கும் தன்னை சுற்றி அப்படிங்கிறத வைரமுத்து அவர்கள் போய் சுடுகாட்டிலே உட்காந்து அதை எல்லாத்தையுமே கவனித்து இதில் வந்து எழுதியிருக்காரு. அதனால தானோ என்னமோ நம்மளும் அந்த கதைக்குள்ளே அந்த ஒரு சம்பவத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஃபீலை கொடுத்தது.